புது வசந்தம் டிவி சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ராகுகேது பெயர்ச்சியானது 2023 வருகின்ற அக்டோபர் மாதம் 30 நிகழ இருக்கிறது. இந்த பெயர்ச்சியில் பார்த்தோன்னா ராகு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நகர்கிறார், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிற்போக்கு நகர இருக்கிறார். இந்த பெயர்ச்சியில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம். உத்திரட்டாதி அப்படின்றாலே சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இது. இவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு சாமர்த்திய அப்படிங்கிறது அதிகமாகும், எதுலேயுமே வந்து வேகம் அதிகமாகும். யாராலையும் செய்ய முடிக்காத ஒரு காரியத்தை நீங்கள் எளிதில் வந்து சமாளித்து அதை செஞ்சு முடிப்பீங்க. திறமை, தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செலவு வந்து முன்னாடி வந்து நிற்கும். இப்போ ஒரு பணம் வருது ஒரு இடத்துல இருந்தனா அதுக்கு முன்னாடி எதற்காக செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படும். அதிகமாக உழைக்க வேண்டும் பணத்திற்காக. ஸோ அந்த மாதிரி சூழல் தான் இருக்குது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் பார்த்தோன்னா 1 முதல் 4 வரை நமக்கு மீன ராசியில் வருது. ஸோ தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபாரத்தில் முதலீடு செய்கிறீங்கன்னா ஒரு முறை யோசித்து இதுலேயும் வந்து முதலீடு செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். காற்று சம்மந்தப்பட்ட நோய் தொற்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர் பிரதேசங்களுக்கெல்லாம் இப்போ போகாதீங்க, அதை போகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய கேது பகவானால் தடைகள் ஆகட்டும் இது எல்லாமே உண்டு பண்ணுவார், அது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் வந்தாகணும். குடும்பத்தில் பார்த்தோன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயுமே சரி கூடுதலாக கவனம் செலுத்துங்க. 1-2 வந்து நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க இப்போது. மேலும் வந்து இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையானால் 7 வேங்க காகத்திற்கு. இதை விட வேறு பரிகாரம் வேறு எதுவும் கிடையாது, நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.